கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், அனுதாபிகள் அவரவர் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றுவது, கட்சி அலுவலகங்கள், கிளை அலுவலகம், ஒன்றிய அலுவலகம், மாவட்ட அலுவலகம், மாநில அலுவலகம் எல்லாம் கொடியேற்றுவது, 15ஆம் தேதி தொடர்ந்து ஏற்றுவது, 15ஆம் தேதி பேரணி, பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம், ஏன்னா 75ஆம் ஆண்டு நிறைவடைகிறது என்கிற முறையிலேயும், நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாபெரும் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற முறையிலேயும், ஆயிரக்கணக்கான கட்சியினுடைய தோழர்களை, தலைவர்களெல்லாம் பலிகொடுத்த கட்சி என்கிற முறையிலேயும் இந்த 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை மிக கோலாகலமாக கொண்டாடுவது என்று நாங்கள் மாநாட்டில் இப்பொழுது செயற்குழு கூடி முடிவெடுத்திருக்கிறோம். ஏற்கனவே எங்கள் கூட்டணி வலுவாக இருந்து கொண்டு இருக்கிறது, புதுசாக வலுப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. ஏற்கனவே இந்த கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் ஏற்கனவே வலுவாக இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அது மேலும் மேலும் பலப்படும். நாங்கள் எங்கள் கட்சியில் ஏற்கனவே நாடாளுமன்ற தெலுபணியை தொடங்கி நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம். அந்தந்த கட்சிகளும் தனித்தனியாக தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். 2024க்கு எங்கள் கட்சி தயாராகி கொண்டு இருக்கிறது. வழக்கம்போல் என்னென்ன ஏற்பாடு செய்யணும் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மாநாட்டிலையும் நாளைக்கு அது குறித்து நாங்கள் விரிவாக திட்டமிட்டிருக்கிறோம். மற்ற கட்சிகளும் அவரவர் கட்சிகளும் அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேர்தலுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம். இலவச திட்டம் என்று அதை கொச்சப்படுத்தக்கூடாது. கொச்சைப்படுத்துவது உச்சநீதிமன்றம் என்ன கருத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. இலவசம் அப்படிங்கிற அந்த சொல்லே ஒரு சரியான சொல்லல்ல. விலையில்லா பொருட்கள் தான். இதை கூட வாங்க முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற முறையில் பல அரசுகள் பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கல்வி நிலையங்களில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுடைய தற்கொலை மிகுந்த கவலை அளிக்கிறது. அரசு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். எதுலேயும் ஒரு தேர்வை கண்டோ அல்லது மற்றவர்களை கண்டோ அச்சப்படாமல் அது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்க வேண்டும். அதற்குரிய தன்னம்பிக்கை பயிற்சி அளிப்பதற்கு அரசு முயற்சிகளை எடுக்க வேண்டும். எங்கள் கட்சியின் சார்பாக அனைத்து மாணவ மாணவிகளையும் மிகுந்த அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்வது, தற்கொலை நிலைக்கு போகாதீர்கள், எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள், தற்கொலை தீர்வாகாது, இதுதான் எங்கள் கட்சியினுடைய நிலை. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.